Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்காக 56 பேர் மனு தாக்கல் செய்துள்ளனர். திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் டாக்டர் அபிநயா உள்ளிட்டோர் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் சொத்து விவரம் வெளியாகியுள்ளது. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பெயரில் ₹1.9 crore அசையும் சொத்தும், ₹90 lakh அசையா சொத்தும், அவரது மனைவி வனிதா பெயரில் ₹2.43 lakh அசையும் சொத்தும், ₹33 lakh அசையா சொத்தும், மகள் ஹர்ஷதா சுடர் பெயரில் ₹47 lakh அசையும் சொத்தும், மகன் திரிலோக் ஹரி பெயரில் ₹19 lakh அசையும் சொத்து இருப்பது வேட்புமனு மூலம் தெரியவந்துள்ளது. வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் தனது பெயரில் ₹1.28 crore மற்றும் மனைவி பெயரில் ₹55 lakh கடன் இருப்பதாகவும் வேட்புமனுவில் அன்னியூர் சிவா குறிப்பிட்டுள்ளார். பாமக வேட்பாளர் அன்புமணி பெயரில் ₹11 lakh அசையும் சொத்துக்களும், ₹17 lakh அசைய சொத்துக்களும் இருக்கின்றன. மனைவி ஜெயலட்சுமி பெயரில் ₹16 lakh அசையும் சொத்துக்களும், ₹39 lakh அசையா சொத்துக்கள் இருப்பதாகவும், வங்கி நிதி நிறுவனங்களில் தனது பெயரில் ₹15 lakh, மனைவி பெயரில் ₹1 lakh கடன் இருப்பதாகவும் பாமக வேட்பாளர் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் டாக்டர் அபிநயா தனது பெயரில் ₹4 lakh மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருப்பதாகவும், வங்கி நிதி நிறுவனங்களில் ₹2.62 crore மதிப்பில் நகை கடன் பெற்றிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை 10 தேதி நடக்கிறது. 13 தேதி ரிசல்ட் வெளியாகிறது.